நம்மளுடைய அருமை சகோதரிகளே, எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய முப்பெருந்துறை அமைச்சர் நம்முடைய நம்முடைய முதல் மேயர் அன்பு புதிய தம்பி மருதராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய திண்டுக்கனுடைய வெற்றி தொகுதியில் வெற்றி பெற்று அவரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று நம்முடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இரவு நாளால் அவர் வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்றுகின்ற பொழுது நம்முடைய ஊர் பிரச்சனை மற்ற பிரச்சனைகளால் தேர்ந்து வைத்து விடுவார்கள். நல்லபடியாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நம்முடைய பகுதிகளுக்கு நம் அமைச்சராக இருக்க கொண்டு நம் முடியுமா தெரிய பண்ணிருப்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது எதிர்கட்சி நம்மை பழிவாங்குவதற்காக திட்டப்படுகிறவர்கள் திமுக ஆட்சிகள். இந்த ஆட்சியிலே ஏறி இருக்கிற விலைவாசி உயர்வுகள், அத்தனை கொடுமைகளை நீங்கள் பார்த்திருக்கீங்க. 45 ரூபாய் இருந்த அரிசி நீங்க 65-70 ரூபாய் ஓடி கேஸ் விலை அத்தனை ஏற்றிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இப்ப நாங்க எல்லாம் குறைச்சோம்னு சொல்றாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 520 வாக்குறுதி கொடுத்து எதுவுமே செய்யாமல் நம்மை எல்லாருக்கும் இப்ப தேர்தலுக்கு முன்னால ஓட்டு கேட்க முடிஞ்சதெல்லாம் ஆகிட்டா என்னவா? அதனால ஏத்துறது இறக்க மாட்டாருங்க. பூரா கொள்ளக்கரைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இன்னைக்கு பணத்தை கொடுத்து நம்மளெல்லாம் ஏமாற்றலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம பணமா வாங்கி வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் ஓட்டு கொடுப்பது நம்முடைய புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா, எடப்பாடியார் சின்னம் இரட்டையிலே வாக்களியுங்கள். எப்படி நாங்கள்லாம் உங்களுக்கு நன்றியோடு நாணயமாக விசுவாசமாக இருக்கிறோமோ அதே போல நாம் தேர்ந்தெடுக்கிற வெற்றி வீரர் மாண்புமிகு முகமது குர்பா முகாதாக்கவர்கள் அருமையாக நமக்கு உழைப்பார் என்பதை சொல்லி நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அவர்களை பாங்க எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, திரளாக திரண்டெடுக்கிற எனது உயிருக்கும் உயிரான எனது அருமை தாய்மார்களே, எனது அருமை சகோதரிகளே, எனது அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கிடையே உங்களுக்காக உழைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் அநேக வாக்குகள் வெற்றிகரத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகிற இந்த மாபெரும் இந்த பிரச்சார பரப்புரை சுற்றுப்பயணத்திற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டு தேமுதிக நிர்வாகிகள் SDP கட்சியினுடைய நமது பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நன் மோகன் தேர்தலில் வாக்குப்பதிவு எந்தத்தினுடைய 3வது இடத்தில் இருக்கிற இரட்டை சின்னத்தில் எனக்கு வாக்களித்து என்னை அமோக வாக்களித்த வெற்றி பெற்றீர்கள் வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் பரப்புரை தொடங்கி ஏறத்தாழ 20 நாள் கழித்து இன்றைக்கு நிறைவாக கடைசி நாள் பிரச்சாரத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். துவக்கமாக நாம் அதை கோவிந்தாபுரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அன்பு சொன்னங்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் இன்றைக்கு இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பை நம்பி இந்த தேர்தலை இன்றைக்கு எதிர்கொள்கிறோம். ஆனால் திமுக கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் பண பலத்தை நம்பி நிற்கிறார்கள். நாம் கொள்ளையடித்த ஊழல் செய்த பணபலத்தை நம்பி நிற்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் மனபலத்தை நம்பி மக்களுடைய உள்ளத்தை நம்பி சொல்வதை தாம்பா செய்வோம் என்கின்ற அடிப்படையில் உண்மையை சொல்லி மக்களிடத்தில் இன்றைக்கு நாம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதப்பா சொல்லுதுன்னா யாரும் எந்த பணத்தினாலும் குடுக்கட்டியா நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அட போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் நமக்கு என்ன கவலை என்பது மக்கள் என்று சொல்வது போல நாம் வந்து நம்ம பக்கம் அந்த ஆண்டவனே நிற்கிறோம். நம்ம நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம், நீதி பக்கம் இருக்கிறோம். மக்களையும் சேர்த்து நம்முடைய கூட்டணியே மக்களோடு மகேசன் உள்ளதான கூட்டணி தானே, மக்களோடு உள்ள கூட்டணி தான். எனவே இன்றைக்கு இந்த பிரச்சார பரப்புரையின் மூலமாக நிறைவாக தொகுதி முழுவதும் எல்லா பக்கம் சென்றிருக்கோம். எல்லா இடத்திலையும் சென்ற இடத்தில் எல்லாம் வரவேற்பு என்று சொல்வது போல இரட்டையிலே சின்னத்துடைய வேட்பாளருக்கு இப்படி ஒரு வரவேற்பு வரலாற்றில் தமிழ்நாட்டிலே எங்கும் கிடைக்கவில்லை என்கின்ற அளவுக்கு மிக சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கிறோம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை முதன்மையான தொகுதியாக மாற்றி காட்டிவிடுவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நான் சிறமேற்கொண்டு செய்வேன் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்க கருத்து உங்கள் கடைகளை தேடி, உங்கள் வீடுகளை தேடி குறிப்பிட்ட கரங்களோடு குறிப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வருவேன். உங்களில் ஒருவன் நான், உங்கள் வீட்டில்